பின்வரும் விகிதமுறி எண்களை தசம எண்களாக எழுதுக. ஒரு விகிதமுறி எண் கொடுக்கப்பட்டால் எவ்வாறு தசம எண்ணாக மாற்றுவது? முதல் கேள்வி பாருங்க, 1/4 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1/4 அப்படி எழுதிக்கலாம். பகுதியில் 4 இருக்கு. இந்த பகுதி என்ன பண்ணலாம்னா 10, 100, 1000 அப்படின்னு 10 அடுக்குகளாக மாற்றலாம். இப்போ 4 பார்த்தோம்னா 100 மாற்றலாம். 25 பெருக்கும்போது 100 மாறிடு. அப்போ தொகுதி 25 பெருக்கிக்கலாம். 4 25 25 100, 4 பெருக்கல் 25 100. இப்போ 100 வந்துச்சுன்னா நம்ம தசமம் என்ன எழுதலாம்? 100 வந்து பார்த்தோம்னா 2 0 இருக்கிறனால 0.25 எழுதலாம். இது வந்து தசம எண். இந்த தசம எண்ணாக மாற்றுவது நம்ம படிச்சிருக்கிறோம். 25/100 0.25 நம்ம எழுதலாம். அடுத்தது, இது வந்து முதல் கேள்வி. இரண்டாவது, 1/3/20 கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல ஒரு விகிதமுறை எண்ணாக P/Q வடிவில் எழுதலாம். 20 20 20 + 3 23. அப்போ 23/20 இந்த தகாபின வடிவில் எழுதிக்கிறோம். அடுத்து இந்த 20 வந்து நம்ம 100 பண்ணலாம். 5 பெருக்கணும்னா 100 ஆயிரு. அப்போ தொகுதி 5 பெருக்கிருங்க. இப்போ கீழே பார்த்தோம்னா பகுதியில் 100 வந்துரு. 20 பெருக்கல் 5, மேலே 5 15, மிச்சம் 1, 2 5 10 1 11. 115/100. இப்போ இந்த 115 போட்டுக்கணும். நம்ம 100 வகுக்கும்போது 2 தள்ளிப்புள்ளி வைப்போம். அப்புறம் 2 தள்ளிப்புள்ளி வச்சோம்னா 1.15 என்பது இதற்கான தசம எண் வடிவம். அடுத்து 3 -5 4/5 கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எழுதலாம். -5 4/5 இது வந்து ஒரு கலப்பு பின்ன வடிவில் இருக்குது. இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். 5 25 25 4 கூட்டினா 29. அப்போ 29/5 கிடைக்கு. இதை வந்து பாருங்க, பகுதி வந்து 5 இருக்குது. இது 2 பெருக்குனா 10 ஆகி, ஒரு தொகுதியுமே 2 பெருக்கிக்கலாம். 29/2 58 வரும். அப்போ மைனஸ் குறிக்கு மைனஸ் குறி, -58/2 5 10. இப்போ 10 நம்ம வகுக்கும்போது 1 தள்ளி புள்ளி வைப்போம். -5.8 இதற்கான விடை. ஏன்னா இந்த 5-க்கும் 8 இடையில வந்து 1 தள்ளி. இப்போ இந்த 8 1 தள்ளி புள்ளி வச்சிருக்கிறோம். -5.8 தசம எண் வடிவம். அடுத்து 4 பாருங்க, 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3 என்பது ஒரு முழு எண் வடிவில் இருக்கு. இது எப்படி தசம எண் வடிவில் எழுதுனா அப்படின்னா, எந்த எண் கொடுத்தாலும் சரி நாம புள்ளி வச்சு 0 சேர்த்திக்கலாம். இது ஒரு தசம எண் வடிவம். 3 3.0. இப்போ 5 கொடுத்துருந்தாங்கன்னா 5.0, 20 கொடுத்துருந்தாங்கன்னா 20.0, 115 கொடுத்துருந்தாங்கன்னா 115.0 தசம புள்ளி வைத்து 0 நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். அடுத்து 5 பாருங்க, 1/3. சரி, இந்த 1/3 பார்த்தோம்னா 3 வந்து 10 ஆவோ 100 ஆவோ 1000 ஆவோ மாற்ற முடியாது. இப்போ 1 நம்ம 3 வகுத்து எழுதலாம். 1/3. 1 3 எப்படி வகுக்கிறதுனா, 1-க்குள்ளே 3 வராது. அப்போ இந்த ஈவு பகுதியில் 0 போட்டு புள்ளி வச்சுக்கலாம். இந்த தசம புள்ளி வச்சிட்டோம்னா ஒரு 0 சேர்த்திக்கலாம். 10 10 3 9 கழிச்சோம்னா மீதி 1. அப்போ இங்கே மேலே ஆல்ரெடி தசம புள்ளி வச்சிருக்கிறதுனால இன்னொரு 0 சேர்த்திக்கலாம். 10 10 3 9 மறுபடியும் 1 தான் வருது. இந்த 1 மறுபடியும் வந்துட்டே இருக்கு. மறுபடி 0 சேர்த்தனம்னா 3 9, மீண்டும் 1 வந்து வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய ஈவு பகுதியில் பார்த்தோம்னா 0.3 3 3 3 இது வந்து ஒரு முடிவுறா தொடர் தசம எண் அப்படின்னு சொல்கிறோம். போயிட்டே இருக்கு. இதுதான் இதற்கான விடை. 1/3 = 0.3333. இது வந்து தொடர்ந்த மாதிரி 3 வந்துட்டே இருக்கு. இவற்றை முயல்க. பின்வரும் விகிதமுறி எண்களை தசம எண்களாக எழுதுக. 6 கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 6 கணக்குகளை நீங்களே தசம எண்களாக மாற்றி எழுதி பாருங்க. குறிப்பு: மேற்காணும் எடுத்துக்காட்டுகள் மூலம் ஒரு விகிதமுறி எண்ணை எவ்வாறு தசம வடிவத்தில் எழுதலாம் என்பதை காட்டுகின்றன. இதன் எதிர்மறை செயல்முறையான தசம வடிவிலிருந்து பின்ன வடிவத்துக்கு மாற்றுதல் குறித்து அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். இங்க பாருங்க, பயனுடைய மதிப்பு
மற்றும் ரூட் ரெண்டினுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தசம எண்ணில் டாட் டாட்டாக புள்ளி வச்சுருக்குது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பையனுடைய மதிப்பானது 3.14 நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். ஆனால் அதனுடன் முடிவதில்லை, அதற்கு பிறகும் அந்த இலக்கங்கள் வந்துட்டே இருக்கு. பார்த்தோம்னா போயிட்டே இருக்குது, இது முடிவுறுவதில்லை. அதே போல் ரூட் ரெண்டினுடைய மதிப்பை பாருங்க, 1.414 2.1 3 போயிட்டே இருக்கு. அப்போ இவ்வாறு முடிவுறா மற்றும் மீண்டும் தொடராத தசம எண்களும் உண்டு. இவை விகிதமுறி எண்கள் அல்ல, இவை வந்து விகிதமுறா எண்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது அடுத்த வகுப்பில் நீங்கள் படிப்பீங்க. 9th போகும்போது இதற்கான விளக்கம் வந்து உங்களுக்கு புரியும், விகிதமுறா எண்கள் பற்றி படிப்பீங்க. அப்போ விகிதமுறு எண்கள் அல்ல எவை அப்படின்னு கேட்பாங்க, பை மற்றும் ரூட் ரெண்டு ஆகிய இரண்டுமே விகிதமுறி எண்கள் அல்ல. இதை நாம் தெரிஞ்சுக்கலாம். மிகை மற்றும் குறை விகிதமுறி எண்கள். விகிதமுறி எண்களை மிகை மற்றும் குறை விகிதமுறி எண்கள் என வகைப்படுத்தலாம். ஒரு விகிதமுறி எண்ணை குறிக்கும் பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதி ஆகிய இரண்டும் ஒரே குறியில் இருந்தால் அந்த விகிதமுறி எண்ணானது மிகை ஆகும். ஒரே குறியில் இருக்கணும், இருந்துச்சுன்னா அது வந்து மிகை. இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, 3/4 - 11/6 ஆகியன மிகை விகிதமுறி எண்கள்னு சொல்கிறாங்க. சரி, 3/4 இரண்டுமே ப்ளஸ் குறி, அதனால் வந்து 3/4 வந்து மிகை விகிதமுறி எண்ணுன்னு சொல்லலாம், அதாவது பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். இந்த -11/-6 குறை எண் வந்திருக்குதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இரண்டு குறை எண்கள் வரும்போது அவை வந்து மிகை எண்ணாக மாறிவிடும். -11/-6 இந்த ரெண்டுமே மைனஸ் குறியாக இருக்குது, பகுதி தொகுதி அப்படின்னா இதை நாம் எப்படி எழுதிக்கலாம்னா ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம், +11/+6 எழுதிக்கலாம். அப்போ இரண்டுமே மிகையாக மாறிடு, 11/6 மாறிக்கு. இவை ஒரு மிகை விகிதமுறி எண். ஒரு விகிதமுறி எண்ணை குறிக்கும் பின்னத்தின் தொகுதி அல்லது பகுதி ஆகிய ஏதேனும் ஒன்று மட்டும் குறையாக இருந்தால் அந்த விகிதமுறி எண்ணானது குறை எண்ணாகும், இது நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் சொல்லலாம். இப்போ பாருங்க, இங்க கொடுக்கப்பட்ட எண்ணான -3/4 - 11/-6 இதில் முதல் விகிதமுறி எண் -3/4, இதில் ஒரு மைனஸ் குறி வந்திருக்குது, தொகுதியில் வந்திருக்குது. அடுத்து 11/-6 பகுதியில் வந்திருக்குது மைனஸ் குறி. ஏதாவது ஒரு மைனஸ் குறி வந்திருந்தாவே அது வந்து குறை விகிதமுறி எண் சொல்லலாம். அப்போ மிகை விகிதமுறி எண் குறை விகிதமுறி எண்ணுக்குள்ள வித்தியாசம் இதுதான். பகுதி தொகுதி இரண்டிலுமே ஒரே மாதிரியான குறிகள் இருந்துச்சுன்னா அவை வந்து மிகை விகிதமுறி எண். ஏதாவது ஒரு குறை குறி மைனஸ் குறி வந்திருந்தா குறை விகிதமுறி எண். அடுத்து சமான விகிதமுறி எண்கள். நாம சமான பின்னங்கள் படிச்சிருக்கோம், அதே போலவே சமான விகிதமுறி எண்களையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு விகிதமுறி எண் எடுத்துக்கிறோம், -5/8. இந்த விகிதமுறி எண்ணுக்கு சமான விகிதமுறி எண் எவ்வாறு அமைப்பதுன்னா, இந்த பகுதி தொகுதி இரண்டையுமே பூஜ்ஜியமற்ற முழுவால், அதாவது பூஜ்ஜியம் மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, மிகை முழு குறை முழு எதை வேணால் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ +2 பெருக்கலாம், தொகுதி பகுதி ரெண்டையும் பெருக்கும்போது பாருங்கள் நமக்கு -(-2+-2)10. அப்போ -10/8/16 -10/16 ஒரு சமான விகிதமுறி எண் கிடைக்கிறது. இது வந்து +2 பெருக்கும்போது. அடுத்து 6/11 ஒரு விகிதமுறி எண்ணை நாம் -3 பெருக்கிறோம், தொகுதி பகுதி இரண்டையுமே -3 பெருக்கும்போது நமக்கு -11/-33 கிடைக்கிறது. இது இரண்டு மைனஸ் வந்திருந்தால் நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். அப்போ 18/33 இதற்கான சமான விகிதமுறி எண். இவ்வாறு பின்ன வடிவுள்ள ஒரு விகிதமுறி எண்ணை எடுத்துக்கொண்டு அதன் தொகுதியும் பகுதியும் ஒரே பூஜ்ஜியமற்ற முழுவால் பெருக்கும்போது சமான விகிதமுறி எண்ணை பெறலாம் என்பதை நாம் அறியலாம். அடுத்து விகிதமுறி எண்களின் திட்ட வடிவம். பின்வரும் விகிதமுறி எண்களை கவனிக்கவும், 4/5 - 3/7 1/6 - 4/13 -50/51. இங்கு இந்த விகிதமுறி எண்களின் பகுதி எண்கள் மிகை முழுக்களாக உள்ளன. பகுதி பாருங்க,
எல்லாமே பிளஸ் நம்பர்ஸ். அடுத்து தொகுதி மற்றும் பகுதி எண்களின் ஒரே பொது காரணியாக ஒன்று மட்டுமே உள்ளது மற்றும் தொகுதியில் மட்டுமே குறை குறியானது உள்ளது. இப்ப குறை குறி வந்துருந்துச்சுன்னா தொகுதியில் மட்டும்தான் வந்திருக்குது. இவ்வாறு விகிதமுறி எண்கள் அமைந்தால் அவை திட்ட வடிவில் உள்ளதுன்னு சொல்லலாம். ஒரு விகிதமுறி எண்ணில் உள்ள பகுதியானது மிகை முழுவாகவும் அதாவது ஜெட்டா இருக்கணும். தொகுதி மற்றும் பகுதி எண்களுக்கு ஒன்றை தவிர வேறு எதுவும் பொது காரணி இல்லாமலும் இருந்தால் இது திட்ட வடிவில் உள்ளது எனப்படும். அதாவது சுருக்கிய வடிவில் எழுதி பகுதியில பிளஸ் குறி இருக்கிற மாதிரி எழுதணும். அதுதான் வந்து விகிதமுறை எண்களுடைய திட்ட வடிவம் எழுதுவது. ஒரு விகிதமுறை எண்ணானது திட்ட வடிவில் இல்லை எனில் அதனை சுருக்கி திட்ட வடிவில் கொண்டு வர இயலும். 5/-15 ஒரு விகிதமுறை எண் கொடுத்திருக்காங்க. இதை எவ்வாறு திட்ட வடிவில் எழுதுவதுனா, முதல்ல இதுல 5 பாருங்க, -15, இந்த இரண்டுமே 5 சுருக்கலாம். அப்படி சுருக்கும் போது 5/-15 அப்ப -3 கீழே பகுதியில் வரும். அடுத்தது இதுக்கு மேல இதை சுருக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த குறைக்குறியானது பகுதியில் இருக்கக்கூடாது, அதை எடுத்து தொகுதியில் போட்டுக்கலாம். ஒரு குறைக்குறி வந்துருச்சுன்னா பகுதியில் இருக்கிறத தொகுதியில் போட்டு எழுதணும்னா -1/3 திட்ட வடிவில் இருக்கக்கூடிய ஒரு விகிதமுறி எண். -20/-100 கொடுத்திருந்தாங்கன்னா இதுல பார்த்து பாத்தீங்கன்னா இரண்டு குறைக்குறி வந்திருக்குது. அப்ப இந்த இரண்டு குறைக்குறிகள் வந்திருந்தா இரண்டையுமே நம்ம வந்து மிகைக்குறியா மாத்திக்கலாம். அப்ப +20/+100 எழுதிக்கலாம். இரண்டு குறைக்குறிகள் வந்திருந்தா இரண்டுமே பிளஸ் எழுதிக்கலாம். அடுத்தது இதை சுருக்கி எழுதணும். 20/100 சுருக்கணும்னா 1/20 5/20 100 1/5. இந்த பிளஸ் குறி வந்திருந்தா நம்ம விட்டுட்டு எழுதலாம், 1/5 எழுதலாம். இது ஒரு திட்ட வடிவம். -18/27 கொடுத்திருக்காங்க. ஒரு குறைக்குறி தான் வந்திருக்குது, அது தொகுதியில் வந்திருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் குறி அப்படியே வச்சுட்டு இந்த 18/27 சுருக்க முடியுமா? 9 சுருக்கலாம். 2/18 3/27 அப்ப -2/3 இந்த விகிதமுறையினுடைய திட்ட வடிவம். இவ்வாறு கொடுக்கப்பட்ட விகிதமுறை எண்களை பகுதி வந்து மிகை முழுக்களாக இருக்குமாறும் சுருக்கப்பட்ட வடிவிலும் எழுதும் போது அவை திட்ட வடிவில் கிடைக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா, பூஜ்ஜியத்தால் வகுப்பதை தவிர்த்து விகிதமுறை எண்கள் அனைத்தும் விகிதங்களில் அமைவதால் அதன் தொகுப்பானது கியூ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. கியூனா கோசியன்ட், விகிதம். தசம எண்களையும் விகித வடிவத்தில் எழுதலாம் என்பதால் அவ்வெண்களும் விகிதமுறை எண்களாகும். திட்ட வடிவில் எழுதுக. முதல் கேள்வி, 48/-84. இதுல மைனஸ் குறி எங்க வந்திருக்குன்னு பார்த்தோம்னா பகுதியில் மைனஸ் குறி வந்திருக்கு, அதை எடுத்து தொகுதியில் போட்டுக்கலாம். அப்போ -48/84. இந்த 48/84 நான்கால சுருக்கணும்னா இந்த மைனஸ் குறிக்கு மைனஸ் குறி, 1/4 2/8 12/2/8 1/4 இப்போ 12/-12/21 கிடைக்கு. இதை 3 சுருக்கும் பொழுது -4/7 4 × 12 7 × 21 -4/7 என்பது 48/-84 திட்ட வடிவம். அடுத்தது இரண்டாவது, -18/-42 கொடுத்துருக்காங்க. இது இரண்டுமே மைனஸ் குறி வந்திருக்கு தொகுதி பகுதியில். அப்போ நம்ம அந்த ரெண்டு மைனஸ் குறி வந்துச்சுன்னா விட்டுலாம், அதை பிளஸ்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ 18/42 எழுதிக்கலாம். அடுத்தது இந்த 18/42 எதால் சுருக்கிறது? முதல்ல 2 சுருக்கணும்னா 9/2 18 21/2 42 9/21 கிடைக்குது. இதை 3 சுருக்கும் பொழுது 3 × 9 7 × 21 3/7 என்பது இதற்கான திட்ட வடிவம்.